சிறிது நேரம் பேசிக்கொண்டு என்னுடைய அண்ணி துணி துவச்சு வந்தாங்க. அப்ப சொன்னாங்க, பின்னே சுபதர என்னுடைய நாத்தனா, இருந்தாலும் இப்பொழுது நீ வயதா இருக்கிறாய், மங்கை பருவத்தில் ஒரு நாளில் ஒரு நாளையாவது திருமணம் ஆகும். நம்ம சொந்த இன்னையால விட்டு போக கூடாது, உன்னை இன்னையால போக கூடாது, நம்ம சொந்த காலாவளிக்கு வரணும்னு சொல்லி அதுக்கு என்னுடைய அண்ணி என்ன சொன்னாங்க, அதாவது இந்த ஓடுகின்றது ஜலம், இந்த ஜலத்தை வைத்து எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடு. அண்ணி சிறிய பிள்ளையாக்குறேன், என்கிட்ட சத்தியம் கேட்கறீ, என்ன நீ சத்தியம் கேட்ட? அதுக்கு சொன்னாங்க எங்க அண்ணி, அதாவது என்ன சுபதர, உனக்கு பிறப்பது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, உன் வயிற்றில் பிறப்பது பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்ல நான் பேக்கிறது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொட்டை பிள்ளையா இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைய உனக்கு தரணும் சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு யார் கேட்டது? எங்க அண்ணி கேட்டாங்க. அண்ணி வார்த்தையை மீற முடியுமா? அண்ணி அண்ணி என்பது அண்ணையுடைய வாக்கு, வேத வாக்காக ஏற்றுக்கொண்டு எங்க அண்ணி இடத்துல அந்த ஓடுகின்ற கங்கையின் சாட்சியை வைத்து சத்தியம் செஞ்சு எனக்கு ஆண் பிள்ளை பிறந்தது. எங்க அண்ணன் கிருஷ்ண பகவானுக்கும் என்னுடைய அண்ணி லட்சுமி அம்மையாருக்கும் ஒரே ஒரு பெண் பிள்ளை, சுந்தரி என்று பெண் பிள்ளை பிறந்தா சத்தியம் செஞ்சிருக்கிறீங்களே. நாம இருப்பது இப்பொழுது நம்ம மகன் கல்யாண வயசு ஆயிட்டான் இல்லையா, அதனால அண்ணன் அண்ணி இடத்தில் பெண் கேட்கலாம் என்று போனேன். எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன், ஆமா அம்மா நீங்கள் செய்த சத்தியம் என்ன நான் அறியவில்லை, அதனால என்று நான் போனனோ இல்லையே, எங்க அண்ணன் என்ன செஞ்சான், போனதுக்கு முன்னாடியே அவதாரம் எடுத்துட்டான். அதன் பிறகு எங்க அண்ணியை பார்த்தேன், அண்ணி ஆதி நாளையில் ஆற்றங்கரையில் செய்து கொடுத்தேன், உனக்கு சத்தியம், சத்தியத்தை மறக்கலாமா, என்னுடைய மகனுக்கு உன்னுடைய மகனை கொடு அண்ணி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்க அண்ணி சொன்னாங்க, ஏமா நீ கொடுத்த தாவளை வாழ்ந்து பொழைச்சிருந்தா பார்க்கக்கூடியவருக்கு பேரும் புகழமா இருந்தா உங்க வீட்டுக்கு என் பிள்ளை மருமகளை ஏற்றுக்கொள்வேன், ஆனா நீயே சாப்பிடறதுக்கே வழி இல்ல, உன்னுடைய கணவர் காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் தெரியறாங்க, பாண்டவர் சூதாடிய காரணம், அதனால உனக்கே சீர்வரிசைன்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு ஒருமுறைதான் கொடுக்க முடியும், ஆனா தினந்தோறும் உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நானே கொடுத்து அனுப்புறேன், வீட்டுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னா உங்ககிட்ட நான் பேச்சு என் மருமகளை அனுப்பி புள்ளிய கொடுக்கறையோ அவ கட்டிக்கிறாளே என் சம்மந்தத்தை கேட்டு நான் போறேன்னு, இனிமேல் என்னுடைய வாசப்படிய மேல் காலை வைத்தா காலை இருத்துண்டு ஆக்கிருவேன், என்னுடைய வீட்டுக்கு நீ வரக்கூடாது என்று சொல்லி என்னுடைய அண்ணியால் ஆதி நாளையில் பிடிச்சு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டேன் இல்லையா, அதனால அப்படி தள்ளிய பிறகும் என்னுடைய மகனுக்கு சொன்னேன், வேணடா நம்மளுக்கு மாம மக வேணா அத்த மக வேணா, ஏதோ நம்ம இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு ஆம்பளன் பிறந்த ஒரு பொம்பளை இல்லாதக்குமா இருக்கும், அதனால இங்கேயும் ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம், என் பேச்ச கேட்காத என்னுடைய மகன் அபிமன்னன் என்ன செஞ்சா, நான் மாமன் மகளை நான் திருமணம் செய்து வருகிறேன் என்று சொல்லி என்ன புறப்பட்டு இருக்கிறான், என்னுடைய அண்ணனுடைய இடத்தில் சென்றிருக்கிறார் இல்லையா, அப்படி சங்குதுவாரைக்கு புறப்பட்டு இருந்தாலும் இந்நாளில் எவ்வளவு நாள் ஆகுது, என்னுடைய பிள்ளை போய் மூன்று நாள் ஆகுது, அப்படி மூன்று நாள் ஆனாலும் ஆமா தோழி ஏமா அது எங்க கண்டு ஒரு தாய் வார்த்தையை மீறி மாமன் மகளை திருமணம் செய்து வருகிறேன் தாய் என்று புறப்பட்டார், ஆனா இத்தனை நாளாக வரவில்லை, வருவான் வருவான் என்று நான் வழிபார்த்து நான் இருக்கிறேன், அப்படி வழிபார்த்து இருந்தாலும் அதி நாளிலே சொல்லி இருக்கிறாங்க, பெத்த மடம் பெத்து பிள்ளை மடம் கல்லு என்று அப்படி என்னுடைய மகன் எண்ணிக்கொண்டு
தாயாவது மத்ததாவது மாமன் மகளே ஒரே குறிக்கோள் என்று அங்கே இருப்பானா இல்லை இந்த வருவானா இந்த தாய் முகத்தை பார்ப்பானா அல்லாதமா ஒரு புலிகளை பார்த்தா அழக்கூடாது ஏன்னு கேளு உன் பையன் சாதாரணமானா என்ன புலிக்கு போறது போனி ஆக போதா அதனால அவன் கல்யாணம் பண்ணி வருவாமா பாருலாம் என் மகன் வருவான் கண்டிப்பா வருவான் பாரு நீ சொல்றதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷம் தான் ஆண்டு ஆண்டு அழுதாலும் பாண்டவர்கள் வருதுன்னு சொல்லுவாங்க இருந்த போதிலும் மகன் மாலை கிடையாது மாமன் மகனை திருமணம் செய்ய போயிருக்கிறார் அதனால மகன் வருவான் அதனால பாக்கலாம் அப்படி பார்ப்பதா இருந்தாலும் அவன் போய் எத்தனை நாள் ஆகும் தெரியுமா Oh, my God.
பயம் எங்க இருக்கிறது? பயம் நெஞ்சில, நெஞ்சில் மனதில் இருக்க வேண்டும் பயம். ஆகட்டும், அப்படி இருந்த வழியில வீரவாள் அபிமன்னன் என்று இந்த உலகமே.